என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து என்னோட ஒரு ஃப்ரெண்டு வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியிருந்தார். என்னென்னா ஏன் வந்து யூடியூபர்ஸ் வந்து மேக்ஸிமம் பிளாக் பண்ணுறவங்க எல்லா பேருமே வந்து துபாய் போயிட்டுருக்காங்க அப்படின்னு வந்து மெசேஜ் பண்ணியிருந்தார். அதை சரி அதை வந்து ஒரு டீட்டெயிலாக வந்து வீடியோவை அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி வந்து இந்த வீடியோ வந்து கண்டென்ட் வந்து நான் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு ரீசன் வந்து ஏன் வந்து துபாய்க்கு வந்து மேக்ஸிமம் வந்து அதர் கண்ட்ரிஸ் பீப்புள்ஸ் வந்து ட்ராவல் பண்ணுறாங்க, துபாயில் போயிட்டு ஸ்டே பண்ணி அவங்க அங்கேருந்து வீடியோ எடுத்து போடுறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட் ரீசன் வந்து நீங்கள் எல்லா பேருமே வந்து நியூஸில் பார்த்துருப்பீங்க. அஃபிஷியலாக வந்து யூஎஸ்ஏ நம்ம அமெரிக்கா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கண்ட்ரிக்கு வந்து டூர் விசிட் பண்ணுற ஒவ்வொரு பர்சனுக்கும் வந்து $100 வந்து நாங்கள் வந்து ஃப்ரீயாக தரோம் அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் வந்து யூஎஸ்ஏ தரப்புலேருந்து அமெரிக்காவிலேருந்து கொடுத்துருக்காங்க. அதை தொடர்ந்து வந்து டூரிஸத்தை வந்து டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து துபாய் போன்ற கண்ட்ரிஸ் வந்து கல்ஃப் கண்ட்ரிஸ் வந்து அவங்க வந்து டார்கெட் பண்ணியிருக்காங்க. நாங்களும் வந்து டூரிஸத்தில் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் லெவலில் வந்து கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் வந்து துபாய் வந்து நான் வந்து இம்பார்ட்டன்ட் சொல்கிறேன், விளாகர்ஸ் வந்து அங்கே போய் வீடியோ பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட் ரீசன் வந்து துபாய் ஒரு கல்ஃப் கண்ட்ரின்னு சொல்லலாம். அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு பெட்ரோலியம்னால ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு கண்ட்ரி. வந்து அவங்களுக்கு மேக்ஸிமம் இன்கம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அவங்களுக்கு வந்து பெட்ரோல் டீசல்லேருந்து தான் வருது, ஆயிலிருந்து பயோஃபியூல்லேருந்து தான் வருது. இப்போ வந்து அது லோ லெவலாக வந்து டிக்ரீஸ் ஆகிட்டுருக்கு. அதை வந்து அவங்க வந்து லெவல் பண்ணாங்க. சரி அது நம்மள்கிட்ட குறையிறதால அடுத்த இன்கம் வந்து நம்ம எப்படி வந்து நம்ம கண்ட்ரிக்கு வந்து கொண்டு வரலாம் அப்படின்னு வந்து பிளான் பண்ணி தான் அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டூரிஸ்ட்டை வந்து அவங்க இம்பார்ட்டன்ட் கொடுத்து துபாயில் வந்து மிகப்பெரிய மால் கட்டுறது, அப்புறமேட்டுக்கு ரெசார்ட் வந்து பெருசு பெருசாக இது பண்ணுறது, அப்புறமேட்டுக்கு ஆர்டிஃபிஷியலாக வந்து அவங்களே வந்து பார்க்ஸு. எங்கள் நாட்டில் வந்து ஃபுல்லாக டெசர்ட்டாக இருந்தாலும் நாங்கள் வந்து எல்லாமே மற்ற கண்ட்ரியில் என்ன இல்லை என்ன இருக்குது அது எல்லாமே எங்கள் கண்ட்ரிக்கும் வந்து ஜூஸு என்னென்ன பண்ண முடியுமோ வந்து எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக வந்து டெவலப் பண்ணி ஒரு டாப் லெவல் ரேஞ்சுக்கு வந்து அவங்க வந்து கொண்டு போயிருந்தாங்க. யுனைடட் அரபி அதோட அவங்களோட பாலிசியும் அதான் இப்போ வந்து பயோஃபியூவல் தீர்ந்ததுக்கப்புறம் அடுத்தது வந்து அவங்க எதை வந்து டார்கெட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல்லு டூரிஸ்ட்டு தான் அவங்க வந்து மேஜர் பண்ணியிருக்காங்க. ஆல் கண்ட்ரிஸோட கல்ச்சர்ஸ் வந்து அவங்க கண்ட்ரியில் காமிக்கிற மாதிரியும் ஒரு டூரிசம் பிளேஸ் அப்புறமேட்டுக்கு பெரிய மால் ஆடிட்டோரியம் எல்லாமே வந்து அங்கேயும் ஓப்பன் பண்ணிட்டாங்க. அங்கேயும் ஓப்பன் பண்ணி இவங்க வந்து மற்ற கண்ட்ரிஸ் மாதிரி எங்கள் கண்ட்ரிஸும் வந்து ஃப்ரீடமாக இருக்கும், நீங்கள் வந்து அதர் கண்ட்ரிஸ் பீப்புள்ஸ் வந்து வந்து போகலாம், எல்லாமே வந்து நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு வெளியே சொல்கிறதுக்காக தான் டூரிஸ்ட்டு வந்து டெவலப் பண்ணுறாங்க. விளாகர்ஸ் வந்து ஏன் அங்கே போகிறாங்கன்னு வந்து எனக்கு வந்து மேஜர் ரீசன் வந்து இவங்க வந்து $100 கொடுக்குற மாதிரி அங்கே ஏதோ அவங்களுக்கு வந்து லிங்க் இருக்கிற இன்விடேஷன் மாதிரி வந்திருக்கும், நீங்கள் கன்ஃபார்ம் இங்கே வந்து ஒரு வீடியோ பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து இன்கம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு இதில் வந்து கன்ஃபார்ம் வந்து அவங்க வந்து கூட்டிருப்பாங்க இவங்கள. என்னோட தாட் வந்து நான் வந்து அதை சொல்கிறது, மற்றபடி அவ்வளோதான். இதுதான் வந்து ஒரு மெயின் ரீசன் வந்து மேக்ஸிமம் விளாகர்ஸ் யூடியூபர்ஸ் வந்து துபாய் போய் வீடியோ பண்ணுறதுக்கான ரீசன். அவங்க வந்து அங்கே இருக்க டூரிஸத்தை வந்து காமிக்கணும், அங்கே வந்து டெவலப்மெண்ட் இருக்குது அப்படின்னு காமிச்சா தான் அதர் கண்ட்ரிஸ் பீப்புள்ஸ் வந்து அங்கே வந்து ஸ்டே பண்ணுவாங்க, அதன் மூலமா அவங்க வந்து இன்கம் ஏர்ன் பண்ணி அவங்க